பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் ரொம்ப சின்ன வித்தியாசம்தான். அது என்ன வித்தியாசம், ஃபார்முலாவை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு எப்படி மாற்றுறது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாம். நான் காரைக்குடி சார் பாலகுமார், உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. முதல்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நம்ம பார்த்த நாலு ஃபார்முலா ஒன்றொன்றா எடுத்து பார்ப்போம். அதில் ரெண்டே ரெண்டு எழுத்து மட்டும் சேர்த்து அதை எப்படி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றலாம்னு பார்க்கலாம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு முதல் ஃபார்முலா என்ன, ஊ இருந்துன்னு வரும், செஞ்சிருந்தேன், செஞ்சு இருந்தேன், ஊ இருந்துன்னு வருதா. இதுக்கு எடுத்துக்காடு பார்க்கலாம், அவங்க என் வீட்டுக்கு வந்தப்போ பிரியாணி செஞ்சுருந்தேன், இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு இங்கிலீஷில் ஃபார்முலா என்ன, ஹேட் ப்ளஸ் வி த்ரீ ஆஃப் த வெர்ப். செஞ்சுருந்தேன்னா மேக்குக்கு என்ன வி த்ரீ, மேக், மெய்டு, மெய்டு. ஐ ஹேட் மேட் பிரியாணி, பிரியாணி செஞ்சுருந்தேன், அதான் அதுக்கு அர்த்தம், ஐ ஹேட் மேட் பிரியாணி. மொத்த வாக்கியத்தையும் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், வென் ஐ கேம் டு மை ஹவுஸ் ஐ ஹேட் மேட் பிரியாணி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் பிரியாணி செஞ்சுருந்தேன், ரெடியாக இருந்துச்சு அவங்க வர்றதுக்கு முன்னாடி. இப்போ இது எப்படி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மாற்றுறதுன்னு பார்க்கலாம். செஞ்சுருந்தேன், செஞ்சு இருந்தேன், செஞ்சு கூட இட்டுன்ற ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் மட்டும் போட்டால் அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடும். செஞ்சிட்டு இருந்தேன். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நம்ம முன்னாடியே அந்த ஃபார்மில் பார்த்துருக்கோம், இட்டு இருந்துன்னு பார்த்தோம் இல்லையா, அப்படி வந்தால் அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். செஞ்சிட்டு இருந்தேன், அவங்க என் வீட்டுக்கு வந்தப்போ நான் பிரியாணி செஞ்சுருந்தேன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அவங்க என் வீட்டுக்கு வந்தப்போ பிரியாணி செஞ்சுட்டு இருந்தேன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு இங்கிலீஷில் ஃபார்முலானா வாஷிங், வேரிங். ஐக்கு வாஸ் தான் வரணும். அப்போ ஐ வாஷிங், ஐ வாஸ் மேக்கிங், ஐ வாஸ் மேக்கிங் பிரியாணி. வென் ஐ கேம் டு மை ஹவுஸ் ஐ வாஸ் மேக்கிங் பிரியாணி. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் வித்தியாசம் புரியுதா? அவங்க என் வீட்டுக்கு வந்தப்போ பிரியாணி செஞ்சுருந்தேன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிட்டேன்னு அர்த்தம். ஆனால் அவங்க என் வீட்டுக்கு வந்தப்போ பிரியாணி செஞ்சுட்டு இருந்தேன்னா அவங்க வந்தப்போ நான் பிரியாணி செஞ்சு முடிக்கல, கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு, அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். புரியுதா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ரெண்டாவது ஃபார்முலானா ஈ இருந்துன்னு வரும். போன வருஷம் பரீட்சை எழுதியிருந்தேன், எழுதி இருந்தேன், ஈ இருந்துன்னு வருதா, இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹேட் ரிட்டன் எக்ஸாம்ஸ் லாஸ்ட் இயர். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் எப்போ யூஸ் பண்ணணும், ஒரு பாஸ்ட்டுக்கு முன்னாடி நடந்தால் இன்னொரு பாஸ்ட்டை சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணணும். போன வருஷத்துக்கு முன்னாடியே இதை நான் எழுதி முடிச்சிட்டேன், அதனால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் போடுறோம். இங்கே ஹேட் ரிட்டன், இது எப்படி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றலாம், இட்டுன்ற எழுத்துக்கள் போடணும். போன வருஷம் பரீட்சை எழுதிட்டு இருந்தேன்னு போடணும், எழுதி இருந்தேன்னு பதிலாக எழுதிட்டு இருந்தேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும், ஐ வாஸ் ஸ்டடிங் த எக்ஸாம்ஸ் லாஸ்ட் இயர், போன வருஷம் எழுதிட்டு இருந்தேன். பாஸ்ட் டென்ஸில் ஸ்டில் கண்டினியூவிங், அதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் மூணாவது ஃபார்முலா என்ன, ஈ இருந்துன்னு வரும். அவன் வீட்டுக்கு வந்தப்போ வெளியே போயிருந்தேன், போயிருந்தேன், போய் இருந்தேன், ஈ இருந்துன்னு வருதா. வென் ஈ கேம் டு மை ஹவுஸ் ஐ ஹட் கான் அவுட். அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் வெளியே போயிட்டேன், நான் வெளியே போனது தான் முதல்ல நடந்துச்சு, அப்புறம் தான் அவன் வந்தான், அதனால தான் நான் வெளியே போன ஈவெண்ட்டை பாஸ்ட் பெர்ஃபெக்டில் சொல்கிறோம், ஐ ஹட் கான் அவுட். இதை எப்படி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றலாம் உங்களுக்கே தெரியும், கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். போய் இருந்தேன்றதை எப்படி மாற்றலாம், கரெக்ட், போயிட்டு இருந்தேன், இட்டுன்ற எழுத்துக்கள் மட்டும் போடணும். அவன் என் வீட்டுக்கு வந்தப்போ நான் வெளியே போயிட்டு இருந்தேன், அவன் வந்தப்போ நான் வெளியே போய் முடிக்கல, அப்போ தான் கிளம்ப ஆரம்பிச்சிருந்தேன், போயிட்டு இருந்தேன், என்ன பார்த்துட்டான், அதான் இதுக்கு அர்த்தம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் வித்தியாசம் புரியுதா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு கடைசி ஃபார்முலா விட்டுன்ற வார்த்தை வரும். டீச்சர் செக் பண்ணப்போ நான் ஹோம்ஒர்க் செஞ்சு முடிச்சிட்டேன், முடிச்சிட்டேன், முடித்து விட்டேன், விட்டுன்னு வருதா. அதோடு இல்லாமல் பாஸ்ட் டென்ஸில் ரெண்டு ஈவெண்ட் வருதா, ஒன்று ஹோம்ஒர்க் முடித்தது, இன்னொன்று டீச்சர் செக் பண்ணுது, அப்போது இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். வென் த டீச்சர் செக், ஐ ஹேட் ஃபினிஷ் த ஹோம் ஒர்க். இதை எப்படி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றலாம், முடிச்சுட்டேன்ற வார்த்தையை முடிச்சிட்டு இருந்தேன், இட்டு இருந்தேன்னு போடணும். டீச்சர் செக் பண்ணப்போ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டு இருந்தேன், இல்லை செஞ்சிட்டு இருந்தேன். வென் த டீச்சர் செக், ஐ வாஸ் டூயிங் மை ஹோம் ஒர்க், செஞ்சு முடிக்கல, அப்போது செஞ்சிட்டு இருந்தேன், பாஸ்ட்டில் கண்டினியூ ஆகிட்டு இருந்த விஷயம், அதனால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் வித்தியாசம் தெல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு வாக்கியமோ
பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு வாக்கியமும் அமைச்சு கமெண்ட்டில் போடுங்க. உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நான் காரைக்குடி சார் பாலகுமார்.